கோவையில் மாட்டு வண்டியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்த மக்கள் நீதி மய்ய வேட்பாளர். தமிழகத்தில் பிப்ரவரி 19 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கோவை மாநகராட்சியின் உள்ள 100வது வார்டுகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மாநகராட்சியில் உள்ள 5 மண்டலங்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட 81வது வார்டில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் 31 கார்த்திகேயன் தனது வேட்புமனுவை மத்திய மண்டல அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு மாட்டு வண்டியில் கட்சியின் சக நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். இவர் தனியார் நிறுவனத்தில் டிசைனிங் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மைக்